அஸ்லாமு அலைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். யூனிட் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபைவ் மார்க்ஸ் பார்க்க போகிற பாருங்க. ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, லெட் இசட் ஒன், இசட் டூ அண்ட் இசட் த்ரீ பி த காம்ப்ளெக்ஸ் நம்பர் சச் தட் மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் டூ ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் த்ரீ ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தென் ஜீரோ அண்ட் இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ ப்ளஸ் இசட் த்ரீ நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துட்டு ஸோ ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ ப்ளஸ் இசட் டூ ப்ளஸ் இசட் த்ரீ ப்ளஸ் இசட் த்ரீ ப்ளஸ் இசட் ஒன் டிவைட் பை இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ ப்ளஸ் இசட் த்ரீ ஈக்குவல் டு ஆறு நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரூஃப் பண்ண போகிறோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு இங்கே கிவன் பார்த்தீங்கன்னா நமக்கு கிவன் வந்து இதான் மெயினான கிவன். ஸோ இதை கேர்ஃபுல்லாக நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ இதான் நமக்கு தேவையான கிவன் டேட்டா. சரிங்களா, நமக்கு இந்த ரிசல்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ரிசல்ட்லேருந்து என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு இசட் ஒன் இசட் டூ இசட் த்ரீ வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். சரிங்களா, அப்போ கிவன் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு, ஸோ நமக்கு கிவன் இன்ஃபர்மேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் ஈக்குவல் டு ஆறுன்னு ஃபஸ்ட் எடுக்கணும். சரிங்களா, அப்போ என்ன பண்ணணும், இதை வந்து நான் மாடுலஸ் ரிமூவ் பண்ணுறா இருந்தால் ஃபஸ்ட்டு ஸ்கொயரிங்கான்னு போசிட் பண்ணுங்க. அப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் நான் ரெண்டு பக்கம் என்ன பண்ணுறேன், ஸ்கொயர் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா எப்படி மாறும், மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் நமக்கு மாறும். சரிங்களா, அப்போ நமக்கு இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும், என்ன ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, இசட் இன்டு இசட் பார்னு எழுத முடியும். சரிங்களா, இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு இசட் ஒன்று இருக்கிறதுனால, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம எப்படி எழுத போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இசட் ஒன்று இன்டு இசட் ஒன் பார் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்னு போடுங்க. ஸோ இதுலேருந்து என்ன பண்ணுங்க, இசட் ஒன்னோட ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த இசட் பார் நீங்கள் டிவைட் பண்ணலாம். அப்போ ஆர் ஸ்கொயர் டிவைட் பை இசட் ஒன் பார்னு போட முடியும். சரிங்களா, இதே மாதிரி சிமிலர் பேர் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதே மாதிரி இசட் டூக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ண போகிறீங்க. சரிங்களா, ஸோ இதே மாதிரி தான் எழுத போகிறோம். ஸோ நம்ம இசட் டூ எப்படி எழுதலாம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் இசட் டூ ஈக்குவல் டு ஆறுன்னு கிவனில் கொடுத்துருக்கா பாருங்க. ஸோ இப்போ இந்த இதை ஸ்கொயரிங்கான்னு போஸ்டிருப்போம், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். ஸோ ரெண்டு பக்கம் நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இது எப்படி மாறுன்னு பார்த்தீங்கன்னா, மாடுலஸ் ஆஃப் இசட் டூ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் நமக்கு மாறும். ஸோ அகெயின் இந்த ஃபார்ம்ல படி நீங்கள் பிரிச்சிங்கன்னா, இசட் டூ இன்டு இசட் டூ பார் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் எழுத முடியும். ஸோ இதுலேருந்து நீங்கள் இசட் டூவை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, ஆர் ஸ்கொயர் டிவைட் பை இசட் டூ பார்னு எழுதலாம். சரிங்க, இதே மாதிரி சிமிலர் பேட்டர்ன் என்ன பண்ணுங்க, இசட் த்ரீயை பண்ண போகிறீங்க. ஸோ இசட் த்ரீ எப்படி எதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா, ஸோ நமக்கு இசட் த்ரீயோட ஆன்சர் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட் த்ரீ ஈக்குவல் டு அகெயின் ஆறுனு எடுத்துங்க. சரிங்களா, மாடுலஸ் ஆஃப் இசட் த்ரீ ஈக்குவல் ஆறுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கொயரிங்கான்னு போஸ்டியர் பண்ணுங்கள், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். ஸோ ரெண்டு பக்கம் நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா, ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட் த்ரீ ஸ்கொயர் ஈக்குவல் டு நீங்கள் ஆர் ஸ்கொயர்னு போட முடியும். ஸோ என்ன பண்ண முடியும், இப்போ வந்து மாடுலஸ் ஆஃப் இசட் த்ரீ ஸ்கொயர் நம்ம வந்து இசட் இன்டு இசட் பார் எழுதுகிற மாதிரி, ஸோ நம்ம இசட் த்ரீ இன்டு இசட் த்ரீ பார் போட்டு ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் போடுங்க. இதுலேருந்து நம்ம இசட் த்ரீ கண்டுபிடிச்சிங்கன்னா, ஸோ இசட் த்ரீ பார் வந்து டிவிஷன் ஆகிடும். இப்போ ஆர் ஸ்கொயர் டிவைட் பை இசட் த்ரீ பார்னு எழுத முடியும். சரிங்களா, இப்போ நமக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா, இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ ப்ளஸ் இசட் த்ரீ. ஸோ இந்த ரிசல்ட் எழுதிக்கலாம் பாருங்கள். ஸோ நம்ம அடுத்து எழுத போகிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு மெயினான இன்ஃபர்மேஷன் இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ ப்ளஸ் இசட் த்ரீ இருக்குது. சரிங்களா, ஈக்குவல் டு, ஸோ இசட் ஒன்னோட ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது, ஸோ ஆர் ஸ்கொயர் டிவைட் பை இசட் ஒன் இருக்குது. அண்ட் இசட் டூவோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்கொயர் டிவைட் பை இசட் டூ பார் இருக்குது. ஸோ ஆர் த்ரீ இசட் த்ரீயோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்கொயர் டிவைட் பை இசட் த்ரீ பார் இருக்குது. ஸோ இந்த எல்லா ரிசல்ட் என்ன பண்ணுங்க, இதை உங்களை அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணிங்க எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, ஆர் ஸ்கொயர் டிவைட் பை இசட் ஒன் பார் போடுங்க ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் டிவைட் பை இசட் டூ பார் போடுங்க ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் டிவைட் பை இசட் த்ரீ நீங்கள் பார் போடுங்க. சரிங்களா, அப்போ இந்த எல்லாத்தையுமே காமனாக என்ன இருக்குது, ஆர் ஸ்கொயர் நீங்கள் எழுதினா ரிமைனிங் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன் டிவைட் பை இசட் ஒன் பார் ப்ளஸ் ஒன் டிவைட் பை இசட் டூ பார் ப்ளஸ் ஒன் டிவைட் பை இசட் த்ரீ பார் போடுங்க. ஸோ அப்போ இந்த டைம் நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா லெஃப்ட் சைட் என்ன தான் இருக்காங்க, இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ ப்ளஸ் இசட் த்ரீ ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா இங்கே இசட் ஒன்று இருக்கிறதுனால ரிமைனிங் இசட் டூவும் இசட் த்ரீ வரும். அப்போ ஆன்சர் இசட் டூ பார் இன்டு இசட் த்ரீ பார் ப்ளஸ் இங்கே இசட் டூ இருக்கிறதுனால இங்கே யார் வருவாங்க, இசட் ஒன்றும் இசட் த்ரீ வருவாங்க, இசட் ஒன் பார் அண்ட் சேம் டைம் இசட் த்ரீ பார். ஸோ ப்ளஸ் இங்கே வந்து இசட் த்ரீ இருக்கிறதுனால நமக்கு இசட் ஒன் பார் வரும், ஆல்சோ இசட் டூ நமக்கு பார் வரும். ஹோல் திங் டிவைட் பை எல்லா இதையும் மல்டிபிள் பண்ணி கீழே எழுதுனீங்கன்னா இசட் ஒன் பார் இசட் டூ பார் அண்ட் இசட் த்ரீ பார்னு எழுத முடியும். சரிங்களா, ஸோ டேக்கிங் மாடுலஸ் ஆன் போஸ் ரெண்டு பக்கம் பண்ணுங்க, மாடுலஸ் அப்ளை பண்ணுங்கள். ஸோ மாடுலஸ் அப்ளை பண்ணிங்கன்னா எழுதிக்கிறேன், ஸோ டேக்கிங் மாடுலஸ் ஆன் போத் சைட்.
ஸோ ரெண்டு பேரும் நான் மாடலஸ் அப்ளை பண்ணிங்கன்னா, ஸோ மாடலஸ் ஆஃப் இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ ப்ளஸ் இசட் த்ரீ ஈக்குவல் டு, ஸோ மாடலஸ் ஆஃப் ஆர் ஸ்கொயர், ஸோ மாடலஸ் ஆஃப் இசட் டூ பார் இசட் த்ரீ பார் ப்ளஸ் இசட் ஒன் பார் அண்ட் இசட் த்ரீ பார் ப்ளஸ் இசட் ஒன் பார். ஸோ அண்ட் சேம் டைம் இங்கே நமக்கு இசட் டூ பார் வரும். ஹோல் திங் டிவைட் பை நீங்கள் பார்த்தீங்கன்னா இசட் ஒன் இசட் டூ இசட் த்ரீ இந்த மூணுமே நம்ம நீங்கள் தனித்தனியாக வந்து பாரை கொடுத்துருங்க. இங்கே வந்து மாடலஸை க்ளோஸ் பண்ணுங்க வச்சிங்களா. இப்போ என்ன பண்ணுமா, நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி படிங்க. என்ன ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இசட் ஒன் இன்டு இசட் டூ ரெண்டுக்குமே தனித்தனியாக நீங்கள் பார் இருந்தால் எப்படி எழுதலாம், இசட் ஒன் இன்டு இசட் டூ நம்ம பார்னு போட முடியும் சரிங்களா. அண்ட் சேம் டைம் இது எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா, அடுத்து இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ நம்ம தனித்தனியாக பார் இருந்துச்சுன்னா இது எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா, இசட் ஒன்று ப்ளஸ் இசட் டூன்னு ஹோல் பாராக நம்ம வந்து மாற்றிக்க முடியும் சரிங்களா. அப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு எல்லாம் ஹோல் பாராக மாற்ற போகிறேன். ஸோ இங்கே ரெண்டுக்குமே தனித்தனியாக இருந்தால் மொத்தமாக மாற்றிட்டு ஹோல் பாராக என்ன பண்ணலாம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். அண்ட் சேம் டைம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல் பாராக என்ன அங்கே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். அப்போ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மாடலஸ்க்குள்ளே பார் இருந்துச்சுன்னா மாடலஸ் ஆஃப் இசட் டூ அண்ட் சேம் டைம் மாடலஸ் ஆஃப் இசட் பாரும் போத்தார் சேம் ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால. ஸோ இப்போ இந்த என்ன பண்ண வந்து மாடலஸ்ஸை நம்ம வந்து இதில் இந்த மாடலஸ் ரெண்டுக்குமே தனித்தனியாக பிரிச்சு கொடுத்து என்ன பண்ணலாம் வந்து பாரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் இது எப்படி எதனா பண்ணுங்க, அடுத்த ஸ்டெப்பில் நமக்கு மாடலஸ் ஆஃப் இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ ப்ளஸ் இசட் த்ரீ ஈக்குவல் டு இது வந்து வெளியே வந்துடும். அப்போ ஆர் ஸ்கொயர் எழுதணும் ஓகேங்களா. இது எப்படின்னா மாடலஸ் ஆஃப் இசட் டூ இசட் த்ரீ ப்ளஸ் இசட் ஒன் இசட் த்ரீ ப்ளஸ் இசட் ஒன் இசட் டூ தனியாக மாடலஸ் போட்டுருங்க. ஹோல் திங் டிவைட் பை, ஸோ இப்போ இது ஹோல் மாடலஸுக்கு மாடலஸ் ரிமூவ் ஆயிடும். அண்ட் சேம் டைம் இது எப்படி எதான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஸ்டெப் மாடலஸ் ஆஃப் இசட் ஒன் இசட் டூ இசட் த்ரீன்னு இருக்கும். இது நம்ம எப்படி எதான்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக மாடலஸ் ஆஃப் இசட் ஒன்னு அண்ட் மாடலஸ் ஆஃப் இசட் டூ அண்ட் மாடலஸ் ஆஃப் இசட் த்ரீ நம்ம பிரிச்சு எழுதணும் வச்சுங்களா. அப்போ இது எப்படி எதான்னு பாருங்கள், ஸோ மாடலஸ் ஆஃப் இசட் ஒன்னு அண்ட் மாடலஸ் ஆஃப் இசட் டூ இன்டு மாடலஸ் ஆஃப் இசட் த்ரீன்னு பிரிச்சு எழுதுங்க. நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இசட் ஒன் அண்ட் இசட் டூ இசட் த்ரீ, ஸோ இசட் ஒன்னோட ஆன்சர் ஆறு இருக்குது அண்ட் இசட் டூவோட ஆன்சர் ஆறு இருக்குது அண்ட் இசட் த்ரீயோட ஆன்சர் இங்கே ஆறு இருக்கிறதுனால, ஸோ இந்த மூணையும் இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா எப்படி எதான்னு பாருங்கள், ஸோ மாடலஸ் ஆஃப் இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ ப்ளஸ் இசட் த்ரீ ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இன்டு மாடலஸ் ஆஃப் இசட் டூ இசட் த்ரீ ப்ளஸ் இசட் ஒன் இசட் த்ரீ ப்ளஸ் இசட் ஒன் இசட் டூ ஹோல் திங் டிவைட் பை இந்த என்னன்னா ஆர் இன்ட்டு ஆர் இன்ட்டு ஆறுனு வரும். ஸோ இந்த ரெண்டு ஆறுன்னு இங்கே மல்டிப்ளை ஆர் ஸ்கொயர் இங்கே ஆர் ஸ்கொயர் நம்ம கேன்சல் ஆகும். இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த ஆறு வந்து நேராக வந்து இங்கே க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த மாடலஸ் வந்து நேராக இங்கே கீழே கொடுத்தீங்கன்னா, ஸோ டினாமினேட்டர்லையும் நியூமேட்டர் மாடலஸ்ல மொத்தமாக மாடலஸ் எழுதிங்கன்னா இப்போ இந்த ஆர் ஈக்குவல் டு எப்படி மாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ மாடலஸ் ஆஃப் இசட் டூ இசட் த்ரீ ப்ளஸ் இசட் ஒன் இசட் த்ரீ ப்ளஸ் இசட் ஒன் இசட் டூ மாடலஸ் க்ளோஸ் பண்ணுங்கள். ஹோல் திங் டிவைட் பை மாடலஸ் ஆஃப் இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ ப்ளஸ் இசட் த்ரீன்னு எழுத முடியும் சரிங்களா. ஸோ இதை கொஞ்சம் ஆல்டர் பண்ணிங்கன்னா நமக்கு தேவை ரிசல்ட் வந்துடும். ஸோ இதை ஹோல் மாடலஸ் போட்டு எப்படி எதுலாம் பாருங்கள், இசட் ஒன் இசட் டூ ப்ளஸ் இசட் டூ இசட் த்ரீ ப்ளஸ் இசட் த்ரீ இசட் ஒன் ஹோல் திங் டிவைட் பை இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ ப்ளஸ் இசட் த்ரீ ஸோ ஈக்குவல் டு ஆர். இதான் நமக்கு தேவையான ரிசல்ட். ஹென்ஸ் ப்ரூவ்ட். If Z1, Z2 and Z3 are the three complex numbers such that modulus of Z1 equal to 1, modulus of Z2 equal to 2, modulus of Z3 equal to 3 and modulus of Z1 plus Z2 plus Z3 equal to 1 show that modulus of 9 Z1, Z2 plus 4 Z1, Z3 plus இசட் டூ இசட் த்ரீ ஈக்குவல் டு சிக்ஸ் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நமக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ட் கிவன் டேட்டான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கிவன் டேட்டா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இசட் மாடலஸ் ஆஃப் இசட் ஒன் கொடுத்துருக்காங்க, ஸோ மாடலஸ் ஆஃப் இசட் டூ கொடுத்துருக்காங்க, மாடலஸ் ஆஃப் இசட் த்ரீ கொடுக்காங்க, அந்த மூணுமே கிவன் டேட்டா எடுக்க போகிறோம். ஸோ இதுலேருந்து என்ன பண்ண போகிறோம், நீங்கள் இசட் ஒன் இசட் டூ இசட் த்ரீ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் கால்குலேட் பண்ண போகிறோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு என்ன கிவன் டேட்டா எடுத்துக்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்க, நமக்கு வந்து மாடலஸ் ஆஃப் இசட் ஒன் ஈக்குவல் டு ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணணும், இதுலேருந்து நம்ம வந்து இசட் ஒன்னை கால்குலேட் பண்ணுறா அந்த ஸ்கொயரிங் ஆன் போர்ஷன் மாடலஸ் ரிமூவ் பண்ணணும். அப்போது ஸ்கொயரிங் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். ஸோ ரெண்டு பேரும் நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அப்போ ஆன்சர் மாடலஸ் ஆஃப் இசட் ஒன் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன் ஸ்கொயர் எழுத முடியும் சரிங்களா. நம்ம இது எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாடலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயரை
இசட் இண்டு இசட் பார்னு பிரித்து எழுத முடியும். ஸோ இந்த ஃபார்மில் அப்படி என்ன பண்ண போகிறோம், இதை பிரித்து எழுத போகிறோம். எப்படி பிரித்து எழுதலாம் பாருங்கள், நமக்கு இசட் ஒன்று இண்டு இசட் ஒன் பார் ஈக்குவல் டு ஆன்சர் ஒன். இதில் நீங்கள் இசட் ஒன் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா ஒன் டிவைட் பை இசட் ஒன் பார்னு எழுத முடியும் சரிங்களா. ஸோ இதே கான்செப்ட் என்ன பண்ணுங்க, இசட் டூக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இசட் டூக்கு பார்த்தீங்கன்னா கிவன் டேட்டா வந்து நமக்கு வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கிவன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மாடுலஸ் ஆஃப் இசட் டூ ஈக்குவல் டு டூன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து நம்ம ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். ஸோ ரெண்டு பேரும் என்ன பண்ணுங்க, வந்து ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா எப்படி அதெல்லாம் மாடுலஸ் ஆஃப் இசட் டூ ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ ஸ்கொயர்னு போடணும். ஸோ அப்போ இந்த மாடுலஸ் ஆஃப் இசட் டூ ஸ்கொயரை இசட் டூ இன்டு இசட் டூ பார்னு எழுதுங்க. ஈக்குவல் டு டூவை ஸ்கொயர் பண்ணால் ஆன்சர் நமக்கு ஃபோர் வரும். இதுலேருந்து இசட் டூவை கண்டுபிடிச்சிங்கன்னா ஸோ ஃபோர் டிவைட் பை இசட் டூ பார்னு எழுத முடியும் சரிங்களா. இதே மாதிரி என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் வந்து இசட் த்ரீக்கு வந்து தனியாக கால்குலேட் பண்ணுங்கள். அப்போ இசட் த்ரீ நம்ம எப்படி எழுதலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ கிவன் வந்து பாருங்கள் இசட் த்ரீ ஈக்குவல் டு ஆன்சர் நமக்கு த்ரீ கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து என்ன ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். ஸோ ரெண்டு பேர் நீங்கள் வந்து ஸ்கொயர் பண்ண போகிறீங்க. ஸோ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா எப்படி எழுதலாம், ஸோ நமக்கு மாடுலஸ் ஆஃப் இசட் த்ரீ ஸ்கொயர் ஈக்குவல் டு த்ரீ ஸ்கொயர்னு எழுத முடியும். இதை வந்து இசட் த்ரீ இன்டு இசட் த்ரீ பார் போடுங்க, ஈக்குவல் டு ஆன்சர் நம்ம நம்ம வந்து நைன் எழுதலாம். ஸோ இதில் என்ன பண்ணுங்க, நீங்கள் இசட் த்ரீ ஈவன்னா அப்போ நைன் டிவைட் பை இசட் த்ரீ பார் நம்ம எழுத முடியும் சரிங்களா. அப்புறம் நமக்கு இங்கே கண்டுபிடிச்ச டேட்டா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இசட் ஒன்னோடைய ஆன்சர் நமக்கு தெரியும், ஆல்சோ இசட் டூவோடைய ஆன்சர் நமக்கு தெரியும், ஆல்சோ இசட் த்ரீயோடைய ஆன்சர் தெரியும். ஸோ இந்த மூணு இன்ஃபர்மேஷன் நம்ம அங்கே வந்து நமக்கு இங்கே ஒரு கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க, இதில் கொண்டு அப்ளை பண்ண போகிறேன். அப்போ நமக்கு என்ன கிவன் கொடுத்துருக்கான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ ப்ளஸ் இசட் த்ரீ ஈக்குவல் டு ஆன்சர் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு இசட் ஒன்னோட ஆன்சர் அப்ளை பண்ணுங்கள், இசட் டூட ஆன்சர் அப்ளை பண்ணுங்கள், இசட் த்ரீயோட ஆன்சர் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். அப்போ மாடுலஸ்க்குள்ளே யாரெல்லாம் வருவாங்க பார்த்தீங்கன்னா, ஒன் டிவைட் பை இசட் ஒன் பார் ப்ளஸ் ஃபோர் டிவைட் பை இசட் டூ பார் ப்ளஸ் நைன் டிவைட் பை இசட் த்ரீ பார். ஸோ ஈக்குவல் டு ஆன்சர் நம்ம ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ டேக் எல்சிஎம், இங்கே எல்சிஎம் எடுத்திங்கன்னா நமக்கு இங்கே இசட் ஒன் இருக்குது, இது ரிமைனிங் இசட் டூ பாரு ஆல்சோ இசட் த்ரீ பார் ப்ளஸ் ஃபோர் இன்டு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இசட் ஒன் பார் ஸோ இசட் த்ரீ பார் வரும் ப்ளஸ் நைன் இன்டு இங்கே பார்த்தீங்கன்னா இசட் ஒன் பார் ஆல்சோ இசட் டூ பார் போடுங்க. ஹோல் திங் டிவைட் பை இந்த எல்லாத்தையும் மல்டி பண்ணி கீழே எழுதிங்கன்னா நமக்கு எப்படி அதெல்லாம் இசட் ஒன் பார் இசட் டூ பார் ஆல்சோ இசட் த்ரீ பார் எழுத முடியும். ஸோ இங்கே வந்து உள்ளே வந்து பண்ணுங்க, இங்கே மாடுலஸ் போட்டுங்க. ஸோ ஈக்குவல் டு ஆன்சர் நமக்கு ஒன்று சரிங்களா. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் படி நமக்கு இசட் ஒன் பார் இசட் டூ பார் எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இசட் ஒன்று இசட் டூ த ஹோல் பார் எழுத முடியும். அண்ட் சேம் டைம் இசட் ஒன்று ப்ளஸ் இசட் டூ இந்த ரெண்டுக்குமே தனித்தனியாக பார் இருந்துச்சுன்னா இதை வந்து இசட் ஒன்று ப்ளஸ் இசட் டூ த ஹோல் பார் நம்ம வந்து மாற்றி எழுத முடியும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி படி இந்த ரெண்டையும் ஒரே பாராக மாற்ற முடியும். அண்ட் சேம் டைம் இந்த ரெண்டையும் ஒரே பாராக மாற்ற முடியும், இந்த ரெண்டையும் ஒரே பாராக மாற்ற முடியும். அப்போ இந்த மூணையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே பாராக நம்ம என்ன மாற்றிக்க முடியும் சரிங்களா. அண்ட் சேம் டைம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி படி என்ன பண்ணலாம், இதை ஹோல் பாராக நம்ம மாற்ற முடியும். அப்போ இதனோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த மொத்த பார் என்ன பண்ணலாம், அந்த ஹோல் பாராக நம்ம வந்து மாற்றிக்க முடியும் சரிங்களா. அண்ட் சேம் டைம் இங்கே இந்த ஹோல் பாராக தான் இருக்குது. நமக்கு அடுத்து நம்ம ப்ராப்பர்ட்டி படிக்க என்ன ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மாடுலஸ் ஆஃப் இசட்டும் மாடுலஸ் ஆஃப் இசட் பாரும் போதா சேம் ரிசல்ட்டை வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அப்போ இந்த மாடுலஸ்க்குள்ளே இந்த பட் தட் மீன்ஸ் மாடுலஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய பார் வந்து ரிமூவ் ஆயிரும். அப்போ இது எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட் டூ இசட் த்ரீ ப்ளஸ் ஃபோர் இன்டு இசட் ஒன் இசட் த்ரீ ப்ளஸ் நைன் இன்டு இசட் ஒன் இசட் டூ. இப்போ மாடுலஸ் க்ளோஸ் பண்ணிங்க, ஹோல் திங் டிவைட் பை கீழே தனியாக நீங்கள் ஒன்று மாடுலஸ் போட்டிங்கன்னா இது எப்படி பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் அண்ட் மாடுலஸ் ஆஃப் இசட் டூ அண்ட் மாடுலஸ் ஆஃப் இசட் தனித்தனியாக எழுதுங்க ஈக்குவல் டு ஒன்று. ஸோ சிம்பிளி என்ன பண்ணுங்க, இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மேலே உள்ள ஆன்சர் நான் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதையும் செகண்ட் இது தேர்ட் இது எழுதிக்கிறேன். அப்போ ஆன்சர் நைன் இன்டு இசட் ஒன் இசட் டூ ப்ளஸ் ஃபோர் இசட் டூ இசட் த்ரீ ப்ளஸ் ஃபோர் இன்டு இசட் ஒன் இசட் த்ரீ. ஸோ மாடுலஸ் போடுங்க ஈக்குவல் டு இங்கே பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் இன்டு மாடுலஸ் ஆஃப் இசட் டூ இன்டு மாடுலஸ் ஆஃப் இசட் த்ரீன்னு எழுத முடியும். ஸோ இப்போ இங்கே சம்மில் பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நமக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. மாடுலஸ் ஆஃப் இசட் டூ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு டூ கொடுத்துருக்காங்க. மாடுலஸ் ஆஃப் இசட் த்ரீ ஆன்சர் நமக்கு த்ரீ கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த வேலையை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா எப்படி எழுதலாம்னு பாருங்கள் ஆன்சர் நமக்கு. ஸோ ஒன்று இன்ட்டு ஒரு டூ இன்ட்டு த்ரீ ஸோ ஈக்குவல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்ஸ்னு வரும். யாருடைய ஆன்சர்னா மாடுலஸ் ஆஃப் நைன் இன்ட்டு இசட் ஒன் இசட் டூ ப்ளஸ் இசட் டூ இசட் த்ரீ ப்ளஸ் ஃபோர் இன்டு இசட் ஒன் இசட் த்ரீ. ஸோ இதனுடைய ஆன்சர் தான் என்ன பண்ணுவாங்க சிக்ஸ் நம்ம ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க பாருங்கள். நமக்கு பாருங்கள் நைன் இன்ட்டு
Z1, Z2, 4 into Z1, Z3 plus Z2, Z3 equal to 6. So, கொஞ்சம் இது கொஞ்சம் நம்ம என்ன இடம் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. மற்றபடி ஆன்சர்லாம் சேம் தான். அப்போ இதுதான் நமக்கு தேவையான ரிசல்ட். நமக்கு என்ன பண்ணலாம், ஹென்ஸ் ப்ரூவ் போட்டுக்கலாம். ஹென்ஸ் ப்ரூவ் இஃப் இசட் ஈக்குவல் டு X1 பிளஸ் IY இஸ் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர் சச் தட் இமேஜினரி பார்ட் ஆஃப் 2Z பிளஸ் 1 டிவைட் பை IZ பிளஸ் 1 ஈக்குவல் டு 0 தென் ஷோ தட் த லோக்கஸ் ஆஃப் இசட் இஸ் 2x² பிளஸ் 2y² பிளஸ் x-2y ஈக்குவல் டு 0 நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நமக்கு இங்கே என்ன எது கிவன் டேட்டான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து, ஸோ இதான் நமக்கு வந்து கிவன் டேட்டா, இமேஜினரி பார்ட் ஆஃப் 2z பிளஸ் 1 டிவைட் பை IZ பிளஸ் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த ரிசல்ட் நம்ம கொண்டு வரப்படும். ஸோ பாருங்கள் ரொம்ப சிம்பிள் சம்மாக தான் இருக்கும். ஸோ நான் கிவனை ஃபஸ்ட் எழுதிக்கணும் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிவனில் ஃபஸ்ட்டு வந்து ஸோ இமேஜினரி பார்ட் ஆஃப் 2z பிளஸ் 1 டிவைட் பை IZ பிளஸ் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவல் என்ன பண்ணணும், 0 நமக்கு வந்து கிவன் டேட்டாவில் கொடுத்துருக்காங்க. இவங்க இசரோட ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஐஒன் கொடுத்தா இந்த வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்போ நமக்கு தேவையான இமேஜினரி பார்ட் ஆஃப் 2 இன்ட்டு ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் பிளஸ் ஐஒய் போடுங்க. ஸோ ஒரு பிளஸ் 1 ஹோல் திங் டிவைட் பை ஸோ ஐ இன்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு எக்ஸ் பிளஸ் ஐஒய் ஒரு பிளஸ் 1 போடுங்க. ஸோ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள். ஈக்குவல் டு நம்ம 0 போட்டுங்க சரிங்களா. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த 2 கொண்டு என்ன பண்ணுங்கள் இந்த இடத்துல உள்ள கொண்டு நீங்கள் ப்ராடக்ட் பண்ணுங்கள். அண்ட் சேம் டைம் இந்த ஐயை கொண்டு என்ன பண்ணுங்கள் உள்ள கொண்டு நீங்கள் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா அப்போ இந்த ரிசல்ட் நமக்கு எப்படி மாறப்போகுதுன்னு பார்த்துட்டே வந்தீங்கன்னா நமக்கு வந்து ஸோ இமேஜினரி பார்ட் ஆஃப் 2x பிளஸ் ஐ இன்ட்டு ஒரு 2y பிளஸ் 1 ஹோல் திங் டிவைடட் பை பார்த்தீங்கன்னா ஸோ ஐ இன்ட்டு எக்ஸ் ஐஎக்ஸ் ஸோ ஐ இன்ட்டு ஐ ஐ ஸ்கொயர் அப்போ ஆன்சர் -1 வரும் சரிங்களா. -1 இன்ட்டு ஒய் ஸோ பிளஸ் ஒரு 1 ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணலாம், 0 போடலாம் சரிங்களா. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இதுலேருந்து ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் செப்பரேட்டாக தனித்தான் நீங்கள் பிரித்து எழுதுங்க. ஸோ நீங்கள் பிரித்து எழுதிங்கன்னா இந்த ரிசல்ட் நமக்கு எப்படி மாறப்போகுதுன்னு பார்த்துட்டே வாங்க. ஸோ இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இது ரிமைனிங் ஆன்சர் நமக்கு இமேஜினரி பார்ட் ஆஃப் எப்படி அதெல்லாம்னு பாருங்கள். ஸோ இதில் வந்து இதில் யாரெல்லாம் வந்து ரியல் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 2x ஒரு ரியல் நம்பர் அண்ட் ஸோ ஒய் வந்து ரியல் நம்பர். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு -Y இந்த 1 ரியல் நம்பர். இதை தனியாக முதல்ல பிரித்து எழுதணும். அப்போ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ரியல் நம்பர் பிரித்து எழுதிங்கன்னா 1 பிளஸ் ஒரு 2x அல்லது 2x பிளஸ் 1 போட்டுக்கலாம் சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இமேஜினரி பார்ட் பிரித்து எழுதிங்கன்னா பிளஸ் ஒரு 2y இன்டு ஐன்னு போடலாம் சரிங்களா. அதேமாதிரி இப்போ என்ன பண்ணுவோம், ஹோல் திங் டிவைட் பை டினாமினேட்டில் வந்து ரியல் நம்பரையும் இமேஜினரி பார்ட் நீங்கள் பிரித்து எழுத போகிறீங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், ரியல் நம்பரை பிரித்து எழுதுனீங்கன்னா 1-y போடுங்க. அடுத்து நீங்கள் இமேஜினரி பார்ட்டை நீங்கள் பிரித்து எழுதுனீங்கன்னா இங்கே என்ன இருக்குதுன்னா IX இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸு எக்ஸு இன்டு ஐன்னு போடுங்க சரிங்களா. ஸோ இது ரிமைனிங் ஆன்சர் நம்ம ஈக்குவல்ட்டு நம்ம 0 போடணும். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த டினாமினேட்டரில் இருக்க டேமால் என்ன டினாமினேட்டருக்குடைய டேமுடைய கான்ஜிக்டால் நியூமேட் டினாமினேட்டர் நீங்கள் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா ஸோ எப்படி அதெல்லாம் ஸோ இமேஜினரி பார்ட் ஆஃப் இதனுடைய ஆன்சர் 1 பிளஸ் ஒரு 2x அடுத்து பிளஸ் 2y இன்ட் ஐ ஹோல் திங் டிவைட் பை 1-y பிளஸ் xi போடுங்க இன்ட்டு 1-y. ஸோ இங்கே என்ன இருக்குதோ அதனுடைய கான்ஜிகேட்னா இங்கே ப்ளஸ் இருந்தால் என்ன பண்ணும் மைனஸ் ஒரு xi போடுங்க ஹோல் திங் டிவைட் பை 1-y இன் மைனஸ் ஒரு xi போடுங்க. ஸோ ஈக்குவல் டு ஆன்சர் மைனஸ் 0 போடும் சரிங்களா. அப்போ நமக்கு இதுக்கு ஐஎம்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா கன்சிடர் த ஒன்லி இமேஜினரி பார்ட் ஓகே. அப்போ எழுதுங்க கன்சிடர் ஒன்லி இமேஜினரி பார்ட். ஸோ அப்போ இதில் இமேஜினரி பார்ட்டை வந்து நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். அப்போ இமேஜினரி பார்ட்டை நம்ம எப்படி சார் ப்ரொடியூஸ் பண்ணாலும் சிம்பிளாக வந்து இந்த இடத்துல ஐ இல்லாத டேமையும் இந்த இடத்துல ஐ வச்ச டேமையும் என்ன பண்ணுங்க வந்து ப்ராடக்ட் பண்ணுங்கள். அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல ஐ வச்ச டேமையும் இங்கே ஐ இல்லாத டேமையும் என்ன பண்ணுங்க ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா மட்டும் போது நமக்கு வந்து இமேஜினரி பார்ட் தான் வரும். ஸோ டினாமினேட்டர் ஃபார்மாக வந்து தெரியும் இது ஏ இது பிளஸ் பி இது நமக்கு ஏ இது மைனஸ் பினால எப்படிலாம் a² - b² ஃபார்மால் பிரித்து எழுதலாம் சரிங்களா. அப்போ இது எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரிமைனிங் ஆன்சர் 1 + 2x போடுங்க. ஸோ இன்ட்டு இதில் வந்து நமக்கு வந்து ஐ வச்சு டேம் -x இருக்குது அப்போ இங்கே நம்ம -x ஆல் ப்ராடக்ட் பண்ணுங்கள். அடுத்து பிளஸ்
இங்கே வந்து ஐ வச்ச டைம் ஒரு டூ ஒய் போடுங்க. ஸோ இன்ட்டு இங்கே ஐ, இங்கே வந்து ஐ இல்லாத டைம் எடுக்குன்னா ஒன் மைனஸ் ஒய் போடுங்க. ஹோல் திங் டிவைட் பை நம்ம என்ன பண்ணணும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், ஆன்சர் ஒன் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். ஸோ மைனஸ் ஒரு எக்ஸ் ஐ த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்டுனா நமக்கு ஜீரோன்னு போயிடும் சரிங்களா. அப்போ இந்த டைம் நீங்கள் வந்து கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணிங்கன்னா டோட்டல் டைம் நமக்கு ஜீரோவாக மாறும். இப்போ இந்த மைனஸ் எக்ஸை நேராக உள்ளே கொண்டு ப்ராடக்ட் பண்ணுங்கள், அண்ட் இந்த டூ ஒய் நேராக உள்ளே கொண்டு நீங்கள் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா ஆன்சர் மைனஸ் எக்ஸு மைனஸ் டூ ஒரு எக்ஸ் ஸ்கொயர் வரும், ப்ளஸ் இது ஒரு டூ ஒய் வரும், மைனஸ் ஒரு டூ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ எல்லா இதையும் நீங்கள் மைனஸாக ப்ராடக்ட் பண்ணுங்கள். ஸோ மல்டிப்ளை பை மைனஸ் ஆன் போத் சைடு. ஸோ ரெண்டு பக்கம் என்ன நீங்கள் வந்து மைனஸாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது பாசிட்டிவாக மாறும், ஆன்சர் ஒரு டூ எக்ஸ் ஸ்கொயர் போடுங்க, அடுத்து ப்ளஸ் இது ஸ்கொயர் டைம் ஃபஸ்ட் எழுதுனா ப்ளஸ் ஒரு டூ ஒய் ஸ்கொயர் போடுங்க, அடுத்து எக்ஸ் எழுதிங்கன்னா ஒரு ப்ளஸ் எக்ஸாக மாறும். ஸோ ஒய் வந்து ஆப்போசிட் சைன் மைனஸ் டூ ஒய்யாக மாறும் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இந்த ரிசல்ட் தான் அவங்க ப்ரூஃப் பண்ணிருப்பாங்க பாருங்கள். நமக்கு வந்து 2x ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் டூ ஒய் ஈக்குவல் ஜீரோ. அப்போ நமக்கு என்ன ரிசல்ட் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் 2x ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் டூ ஒய் ஈக்குவல் ஜீரோ. இதை நமக்கு தேவையான ரிசல்ட், ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஷோ தட் த பாயிண்ட்ஸ் 1, கமா மைனஸ் ஒன் பை டூ ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ பை டூ அண்ட் மைனஸ் ஒன் பை டூ மைனஸ் ஐ ரூட் த்ரீ பை டூ ஆர் த வெர்டிசஸ் ஆஃப் ஆன் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். ஸோ என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா செம்மில் வந்து நமக்கு வந்து ஒரு மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸோ இந்த மூணு பாயிண்ட்டும் நம்ம என்ன ஒரு பாயிண்ட் வச்சு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள் நமக்கு உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஈக்குவேட் ட்ரையாங்கல் என்ன எடுத்துனா எல்லா சைடும் நமக்கு வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இஸ் கால்ட் அஸ் ஈக்குவேட் ட்ரையாங்கிள். ஸோ அப்போ இந்த மூணு பாயிண்ட் நம்ம நான் வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்மெட் எடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இசட் ஒன், இது இசட் டூ, இது இசட் த்ரீனு எடுத்துக்கங்க. ஸோ லெட் இசட் ஒன் ஈக்குவல் டு ஒன் போட்டுக்குங்க, அண்ட் இசட் டூ ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூ ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ டிவைட் பை டூ போடுங்க. ஆல்சோ இசட் த்ரீ ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூ மைனஸ் ஐ ரூட் த்ரீ டிவைட் பை டூன்னு போட்டுக்குங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ், ஸோ ரெண்டு பாயிண்ட்களோட டிஸ்டன்ஸ் என்னன்னா சிம்பிளாக வந்து மாலஸ் ஆஃப் இசட் ஒன் மைனஸ் இசட் டூ கண்டுபிடிங்க சரிங்களா. அப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த இசட் டூ பாயிண்ட்டுக்கும் நடுவில் டிஸ்டன்ஸ் தான் மாலஸ் ஆஃப் இசட் ஒன் மைனஸ் இசட் டூ அப்ளை பண்ணுங்கள் ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் ஒன் மைனஸ் ஸோ ப்ராக்கெட் போடணும் ஏன்னா அங்கே ரெண்டு நம்பர் இருக்கிறதுனால மைனஸ் ஒன் பை டூ ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ டிவைடட் பை டூ. ஸோ மாலஸ் க்ளோஸ் பண்ணுங்கள் ஈக்குவல் டு இந்த மைனஸ் நீங்கள் உள்ள கொண்டு ப்ராடக்ட் பண்ணால் இது நமக்கு பாசிட்டிவாக மாறும், இது நமக்கு நெகட்டிவாக மாறும். ஆன்சர் மாலஸ் ஆஃப் ஒன் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை டூ மைனஸ் ஐ ரூட் த்ரீ டிவைட் பை டூ போடுங்க. ஸோ இந்த தான் நம்ம மாலஸ் போடுங்க சரிங்க, மாலஸ் பண்ணணும். ஸோ ஈக்குவல் டு அடுத்த ரெண்டே நீங்கள் ஆட் பண்ணால் த்ரீ பை டூ வரும். அப்போ மாலஸ் ஆஃப் த்ரீ பை டூ மைனஸ் ஐ ரூட் த்ரீ டிவைட் பை டூ வரும். ஸோ நமக்கு வந்து மாலஸ் வந்து எப்படி எழுதலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மாலஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபின்னு இருந்துச்சுன்னா இதன் ரிசல்ட் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் ஆன்சர் நமக்கு பீஸ்க்குன்னு எழுத முடிச்சுங்களா. இப்படி தான் எழுதணும். ஸோ அப்போ இந்த மாலஸை ரிமூவ் பண்ணுறாங்க தான் நம்ம இந்த டைம் எப்படி எழுதலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இதை நமக்கு தேவையான ஏ ஆன்சர், இதை நமக்கு தேவையான பி ஆன்சர், நம்ம ஐயை விட்டுறணும். அப்போ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸோ இந்த த்ரீ பை டூவை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஆன்சர் நயன் டிவைட் பை ஃபோர் வரும். ஸோ இந்த மைனஸ் த்ரீ டிவைட் பை டூ இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஒரு த்ரீ டிவைட் பை நமக்கு ஃபோர் வரும் ஈக்குவல் டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் நமக்கு 12 டிவைட் பை ஃபோர். ஸோ இந்த ரெண்டு நீங்கள் கேன்சல் பண்ணால் ஆன்சர் நமக்கு ரூட் த்ரீன்னு வரும் ஓகேங்களா. நமக்கு இசட் டூ ஒன்றுக்கும் இசட் டூக்கும் நடுவில் டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும், ஆன்சர் ரூட் த்ரீன்னு இருக்குது. ஸோ அடுத்து பார்த்துக்கிறது இசட் டூக்கும் இசட் த்ரீக்கும் இன் பிட்வீன் டிஸ்டன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ எப்படி தான் பாருங்கள். ஸோ மாலஸ் ஆஃப் இசட் டூ மைனஸ் இசட் த்ரீ ஈக்குவல் டு ஸோ மாலஸ் ஆஃப் ஸோ மாலஸ் ஆஃப் இசட் டூ ஆன்சர் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒரு ஒன் பை டூ ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ டிவைட் பை டூ. ஸோ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் இசட் த்ரீ ஆன்சர் ப்ராக்கெட் மைனஸ் ஒன் பை டூ மைனஸ் ஐ ரூட் த்ரீ டிவைட் பை டூ போடுங்க சரிங்களா. ஸோ இந்த இதை நம்ம மாலஸ் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ இந்த மைனஸ் நேராக ஒன்று நம்ம உள்ளே கொண்டு நீங்கள் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா ஈக்குவல் டு ஸோ மாலஸ் மைனஸ் ஒரு ஒன் பை டூ ப்ளஸ் ஒரு ஐ ரூட் த்ரீ டிவைடட் பை டூ வரும். ஸோ இது மைனஸ் ஒன்று இது வந்து நமக்கு எப்படி ஆப்போசிட் சைனாக மாறும். ஸோ ப்ளஸ்ஸு ஒரு ஒன் டிவைட் பை டூ இது எப்படி மாறும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்
I root 3 divided by 2 modulus close பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா அப்ப நமக்கு இந்த -1/2 இந்த +1/2 கேன்சல் இந்த ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணீங்கனா ஈக்குவல் டு modulus of நமக்கு I ஒரு 2 root 3 divided by 2 வரும் சோ இந்த 2 இந்த 2 உம் கேன்சல் ஆயிடும் அப்ப இங்க a ஓட ஆன்சர் நமக்கு 0 னு இருக்கும் அப்ப நம்ம இத வந்து ரூட் இந்த modulus இருந்து வெளிய எடுக்கறதா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரூட் 3 தி ஹோல் ஸ்கொயர் னு போடணும் அப்ப ஆன்சர் நமக்கு என்ன வரும் ரூட் 3 வரும் சோ ரூட் ஆஃப் 3 வரும் சரிங்களா இது நமக்கு தேவையான செகண்ட் ரிசல்ட் அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறோம்னா z1 க்கும் z3 க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ண போறோம் அப்ப எப்படி வரணும் பாத்தீங்கன்னா சோ மாடுலஸ் ஆஃப் z1 z3 னு போடலாம் அல்லது z3 z1 போடலாம் டிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ண எப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்ப நமக்கு எப்படி வரணும் z3 z1 உடைய ஆன்சர் மாடுலஸ் ஆஃப் 1 மைனஸ் சோ பிராக்கெட் குள்ள -1/2 மைனஸ் i ரூட் 3/2 போடுங்க ஸோ மாடுலஸ் க்ளோஸ் பண்ணுங்க ஈக்குவல் டு இந்த மைனஸ் நேரம் நீங்கள் உள்ளே கொண்டு ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா ஸோ மாடுலஸ் ஆஃப் 1 + 1/2 போடலாம் அடுத்து பிளஸ் ஒரு i √3/2 போடலாம் மாடுலஸ் க்ளோஸ் பண்ணுங்க ஈக்குவல் டு இப்போ இந்த ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் ஒரு 3/2 பிளஸ் ஒரு i √3/2 ஸோ மாடுலஸ் ரிமூவ் பண்ணுறா இருந்தால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆன்சர் நம்ம 9/4 வரும் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ளஸ் இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 3/4 வரும் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 12/4 அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு ரூட்டு 3 வரும் சரிங்களா அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 டிஸ்டன்ஸுமே எப்படி இருக்காங்க ஈக்குவலாக இருக்குது அப்போ இங்கே எழுதுங்க ஸோ மாடுலஸ் ஆஃப் z1 - z2 ஸோ மாடுலஸ் ஆஃப் z2 - z3 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1 - z3 ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த கிவன் பாயிண்ட் ஸோ அந்த 3 பாயிண்ட் என்னது மேக்கிய ஈக்குவேட் ட்ரையாங்கிள் ஓகே அப்போ எழுதணும் த ஃபோர் த கிவன் பாயிண்ட் make a equilateral triangle hence proved triangle inequality for any two complex numbers z1 and z2 we have மாடுலஸ் ஆஃப் z1 + z2 <= மாடுலஸ் ஆஃப் z1 + மாடுலஸ் ஆஃப் z2 ஸோ நமக்கு வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தான் கொடுப்பாங்க ஸோ நம்ம இந்த வேர்டிங்ஸ் நம்ம தான் எழுதணும் ஸோ நல்லா கேர்ஃபுல்லாக படிச்சிக்கங்க ஸோ நம்ம என்ன பண்ணோம் மாடுலஸ் ஆஃப் z1 + z2 வந்து <= மாடுலஸ் ஆஃப் z1 + மாடுலஸ் ஆஃப் z2 வந்து ப்ரூஃப் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ பாருங்கள் இது ப்ரூஃப் சம் இது தியரம் ஸோ டெஃபினட்டாக வந்து ஒரு 5 மார்க் கேட்குறது சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக படிங்க அப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது மாடுலஸ் ஆஃப் z1 + z2 ஸ்கொயர் பண்ண போகிறேன் அப்போ இந்த டைம் எப்படி எழுதலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து மாடுலஸ் ஆஃப் z1 + z2 த ஹோல் ஸ்கொயர் சரிங்களா அப்போ நம்ம இது எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸுக்கு ஸ்கொயர் இன்ஜின் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஸோ மாடுலஸ் ஆஃப் z2 நம்ம எப்படி எழுதலாம்னா z·z̄ நம்ம பிரித்து எழுத முடியும் ஸோ இதே மாதிரி இந்த டைம் நான் எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன பண்ணுறேன் வந்து அப்படியே எழுத போகிறேன் ஸோ z1 + z2 எழுதிக்கங்க செகண்ட் இதுக்கு என்ன ஹோல் பார் போடுங்க ஸோ z1 + z2 ஹோல் பார் நம்ம என்ன பண்ணலாம் அப்ளை பண்ண முடியும் சரிங்களா அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஹோல் பார் எப்படி பிரிச்சு எழுதலான்னு பார்த்தீங்கன்னா z1 + z2 ஹோல் பார் நம்ம செப்பரேட்டாக வந்து நம்ம பார் கொடுக்கலாம் அப்போ z1 + z2 நம்ம எழுத முடியும் சரிங்களா அப்போ செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம் இந்த ஸ்டெப்பில் நான் மாற்றினீங்கன்னா எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஈக்குவல் டு z1 + z2 ஸோ இன்ட்டு z1 + z2 நம்ம தனித்தனியாக செப்பரேட்டாக எழுத முடியும் அடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னா ஸோ மல்டிபிளிகேஷன் பண்ணணும் இந்த ஃபஸ்ட் டைம் வச்சு இந்த ரெண்டே நீங்கள் ப்ராடக்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி இந்த செகண்ட் டைம் z2 வச்சு நம்ம இந்த ரெண்டே நீங்கள் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா இந்த ரிசல்ட் நமக்கு எப்படி மாறும் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் ஆன்சர் ஈக்குவல் டு z1 + z1 ப்ளஸ் அடுத்து z1 ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா z1 + z2 வரும் அடுத்து இந்த z2 வச்சு ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஒரு z1 + ஆல்சோ z2 போடுவீங்க ப்ளஸ் இந்த z2 வச்சு இதை ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா z2 - z2 நம்மளால் எழுத முடியும் சரிங்களா இப்போ அடுத்து நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு என்ன ஒன்றா கம்பைன் பண்ண போகிறோம் மாடிஃபிகேஷன் பண்ணி எழுத பாருங்கள் ஈக்குவல் டு z1 + z1 ப்ளஸ் அடுத்து z1 - z2 போடாச்சு ஸோ அடுத்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து z1 - z2 இருக்கிறதுனால இதே அதே மாதிரி கொண்டு வரணும் ப்ளஸ் எப்படி பண்ணணும் பாருங்கள் z1
இசட் டூக்கு மேலே பார் கொண்டு வந்தார் சரிங்களா. ஆனால் ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இசட் டூக்கு நமக்கு என்ன கிடையாது, பார் கிடையாது. பார் இல்லாமல் எப்படி மாற்றன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸோ இன்னொரு ப்ராப்பர்ட்டிக்கு என்ன ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இசட்டுக்கு வந்து நீங்கள் டபுள் பார் போட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எதுவாக நமக்கு மாறிங்கன்னா இசட் நமக்கு சேஞ்ச் ஆயிரும். அப்போ ஆல்ரெடி ஒரு பார் இருக்குது, ஸோ இங்கே ஹோல் பார் நீங்கள் போட்டிங்கன்னா அப்போ இங்கே ஒரு பார் இருக்குது, இங்கே ஒரு பார் இருக்குது. அப்போ இந்த ரெண்டுமே சேர்ந்து நமக்கு இசட் டூவை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ நம்ம என்ன பண்ணால் இதை வந்து இசட் ஒன்றுக்கு மேலே ஒரு பார் இருக்க மாதிரி இசட் டூக்கு மேலே டபுள் பார் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன நமக்கு வந்து இசட் டூவாக மாறிடும் சரிங்களா. அப்போ இந்த ஸ்டெப் நான் ஏன் எழுதுறேன்னா பின்னால் ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணதுக்காண்டி ப்ளஸ் இது ரிமைனிங் ஆன்சர் இசட் டூ ஒரு இசட் டூ பார் போடலாம். ஸோ அடுத்து நம்ம இது எப்படி இருந்தான்னு பார்த்தீங்கன்னா இசட் இன்டு இசட் பாரை நம்ம மாடலஸ் ஆஃப் இசட் பார் த ஹோல் ஸ்கொயர் மாடலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் எழுதுற மாதிரி. ஸோ இந்த டைம் எப்படி இருந்தான்னு பார்த்தீங்கன்னா மாடலஸ் ஆஃப் இசட் ஒன் த ஹோல் ஸ்கொயர் போடுங்க ப்ளஸ். ஸோ இந்த டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து இசட் தட் மீன்ஸ் ஆஃப் இது வந்து இசட்டு இங்கே இந்த மொத்த டைம் என்ன பண்ணுங்க இசட்டாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மொத்த டைம் என்ன பண்ணுங்க அதே மாதிரி இசட் இருக்குது அண்ட் சேம் டைம் மேலே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பார் இருக்கிறதுனால ஸோ ப்ளஸ்ஸு ஒரு இசட் பார் போடுங்க. அப்போ இந்த ரெண்டே நீங்கள் கூட்டிங்கன்னா நமக்கு டெஃபினட்டாக டூ இன்டு ரியல் பார்ட் ஆஃப் இசட் வரும், மறந்துடக்கூடாது. இது ஒரு ப்ராப்பர்ட்டி. அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எப்படி மாறப்போதுனா டூ இன்டு ரியல் பார்ட் ஆஃப் ஸோ இசட் இங்கே இருக்க என்ன இருக்குதுன்னா இசட் ஒன்று இன்டு இசட் டூ பார் இருக்காங்க. ஸோ ப்ளஸ் இது எப்படி எதுனாலும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி படி நமக்கு எப்படி எதுலாம்னா இசட் டூ ஹோல் ஸ்கொயர் போடலாம். மாடலஸ் ஆஃப் இசட் ஹோல் ஸ்கொயர் போட முடியும் சரிங்களா. இப்போ நமக்கு இன்னொரு கண்டிஷன் தெரியும், எப்பவுமே வந்து ரியல் பார்ட் ஆஃப் இசட்டுங்கிறது ஸோ மாடலஸ் ஆஃப் இசட்டை விட ஒன்று ஈக்குவலாக இருக்குமோ அது எப்படி நமக்கு இன்னும் கம்மியாக தான் இருக்கணும். அப்போ ரியல் பார்ட் ஆஃப் இசட் ஆல்வே லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் இசட். அப்போ என்ன பண்ணுறேன் இந்த ரியல் பார்ட்டை தூக்கிட்டீங்கன்னா இந்த தடவை லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு போட்டு மாடலஸ் ஆஃப் இசட் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன்ட்டு இந்த ரியல் பார்ட் போயிட்டு இது ரிமைனிங் இசட் ஒன் பார் so plus modulus of z2 square போட முடியும் சரிங்களா. modulus of z2 square போடலாம். அப்போ இந்த இது நமக்கு ஒரு மாடலஸ் வந்துச்சுன்னா மாடலஸ் நமக்கு வரும் z2. இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதனுடைய சிம்பிளிஃபிகேஷன் தான் எழுத போகிறேன். ஸோ அப்புறம் நம்ம ஈக்குவல் டு போட்டு எழுதுங்க. ஸோ மாடலஸ் ஆஃப் z1 square ப்ளஸ் டூ இன்ட்டு இதை வந்து மாடலஸ் ஆஃப் இசட் ஒன் போடுங்க அண்ட் சேம் டே இது வந்து மாடலஸ் ஆஃப் இசட் டூன்னு போடுங்க. பார் வந்து கேன்சல், ஏன்னா மாடலஸ் ஆஃப் இசட்டும் மாடலஸ் ஆஃப் இசட் பாரும் பொதா சேம்னால இங்கே வந்து இசட் டூ பார் வரும். ஆக்சுவலாக பார் வந்து கேன்சல் ப்ளஸ் இந்த ரிமைனிங் மாடலஸ் ஆஃப் இசட் டூ ஸ்கொயர் போடுங்க. அப்போ இதை பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன்டு ஏ இன்டு பி ப்ளஸ் இதை பி ஸ்கொயர்னு போடலாம். ஃபார்முலா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி அதெல்லாம் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அப்போ ஆன்சர் ஈக்குவல் போட்டுங்க. இது வந்து மாடலஸ் ஆஃப் Z1 plus modulus of Z2 the whole square போடுங்க. ஆக்சுவலாக இதனுடைய சிம்பிளிஃபிகேஷன் தான் எழுதியிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக லெஸ் தனாக இருக்கிறதுனால இங்கே லெஸ் தன் ஆர் ஈக்குவல்னு போட்டு இது எப்படி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடலஸ் ஆஃப் இசட் ஒன் ப்ளஸ் மாடலஸ் ஆஃப் இசட் டூ த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை யாருடைய ஆக்சுவலாக ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க தான் ஃபர்தர் நான் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். அப்போ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா மாடலஸ் ஆஃப் இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ த ஹோல் ஸ்கொயர்னு போட்டிங்கன்னா இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயரும் கேன்சல். இது ரிமைனிங் உள்ள ஆன்சர் பார்த்தீங்கன்னா மாடலஸ் ஆஃப் இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் இசட் ஒன் ப்ளஸ் மாடலஸ் ஆஃப் இசட் டூ. இதான் நமக்கு தேவையான ரிசல்ட், இதுதான் ப்ரூஃப் பண்ணிருக்காங்க பாருங்கள். மாடலஸ் ஆஃப் இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் இசட் ஒன் ப்ளஸ் மாடலஸ் ஆஃப் இசட் டூ. ஸோ நமக்கு தேவையான ரிசல்ட் வந்ததுனால என்ன பண்ணும் ஹென்ஸ் ப்ரூவ்னு போடுங்க. ஸோ ரிசல்ட் ஹென்ஸ் ப்ரூவ்ட். P represent the variable complex number of Z. Find the locus of P if imaginary of 2Z plus 1 divided by IZ plus 1 equal to minus 2. சரிங்களா. ஸோ இப்போ இந்த சமயம் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா பிங்கிற ஒரு பாயிண்ட் வேரியபிள் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்துச்சுன்னா இந்த பியுடைய லோக்கஸ் என்னவாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிங்கிறது வந்து ஒரு லோக்கஸாக கொடுத்துருக்காங்க சரிங்களா. நம்ம கிவன் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த இம்பார்ட்டன்ட் வார்த்தை கொடுத்துருக்காங்க. என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இமேஜினரி ஆஃப் டூ இசட் ப்ளஸ் ஒன் டிவைட் பை ஐ இசட் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு மைனஸ் டூ. ஸோ இந்த பார்ட் வாஸ் நம்ம செம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ரிசன் பண்ணே வாங்க ரொம்ப ஈஸியான சம் தான். அப்போ இதை எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம கிவன் எழுதிக்கிறோம். ஃபஸ்ட் நமக்கு இருக்கக்கூடிய கிவன் வந்து ஸோ நமக்கு வந்து இமேஜினரி பார்ட் ஆஃப் என்ன இருக்குதுன்னா ஒரு டூ இசட் ஒரு ப்ளஸ் ஒன் டிவைட் பை ஒரு ஐ இசட் ஒரு ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஒரு மைனஸ் டூன் இருக்கு சரிங்களா. அப்போ என்ன பண்ணுங்க இசடுக்கு பதிலாக வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் சம்மந்தா நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஐன்னு எடுத்துக்கலாம். அப்போ எப்படி எழுதலாம் ஸோ இமேஜினரி பார்ட் ஆஃப் ஸோ லெட் நம்ம என்ன பண்ண இசட் ஈக்குவல் டு இசட் ஈக்குவல் டு எக்ஸு ப்ளஸ்ஸு ஒரு ஐ ஒயின்னு போடுங்க. அப்போ ஆன்சர் டூ இன்ட்டு ஒரு எக்ஸு ப்ளஸ்ஸு ஒரு ஐ ஒய் ஒரு ப்ளஸ் ஒரு ஒன்று ஹோல் திங் டிவைட் பை
I into x plus ஒரு iy போடுங்க plus 1 so equal to answer என்ன பண்ணலாம் minus 2 னு எழுதிக்கலாம் சரிங்களா so இப்போ என்ன பண்ணனும் இந்த 2 கொண்டு உள்ள கொண்டு நீங்க ப்ராடக்ட் பண்ணுங்க இந்த iய கொண்டு என்ன பண்ணுங்க உள்ள கொண்டு நீங்க ப்ராடக்ட் பண்ணீனா எப்படி மாறும் so imaginary part of இதனுடைய answer ஒரு 2x plus ஒரு i into ஒரு 2y னு வரும் plus ஒரு 1 whole thing divided by பார்த்தீங்கன்னா i உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஒரு ix வரும் so i into i னா i square of answer ஒரு minus y ஒரு plus 1 வரும் so equal to answer பார்த்தீங்கன்னா நமக்கு minus 2 எழுத முடியும் சரிங்களா இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் தனித்தனியாக செப்பரேட்டாக நீங்கள் பிரிச்சு எழுத போறீங்க அப்போ இதில் யாரெல்லாம் வந்து நீங்கள் ரியல் பார்ட்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 2x-னு ஒரு ரியல் பார்ட் இருக்குது இங்கே 1 ஒரு ரியல் பார்ட் இருக்குது ஸோ டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு மைனஸ் ஒய்யும் ப்ளஸ் 1 ஒரு இமேஜின் ரியல் பார்ட்டாக இருக்குது நம்ம தனியாக பிரிச்சு எழுதிங்கன்னா இது எப்படி எல்லாம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இமேஜினரி பார்ட் ஆஃப் இமேஜினரி பார்ட்டாக ஃபஸ்ட்டு ரியல் பார்ட் எழுதுனா ஒரு 2x ஒரு ப்ளஸ் 1 வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒரு i இன்டு ஒரு 2y வரும் சரிங்களா ஹோல் திங் டிவைட் பை டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 ஒரு மைனஸ் ஒய் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு ஒரு ix வரும் சரிங்களா ஸோ ஈக்குவல் டு ஆன்சர் நமக்கு மைனஸ் 2 இருக்குது அப்போ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டினாமினேட்டரில் என்ன காம்ப்ளெக்ஸ் நம்ம இருக்கோ அதனுடைய கான்ஜுகேட்டரா நியூமெட் டினாமினேட்டர் நீங்கள் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா எப்படி அதெல்லாம் நமக்கு தேவையான இமேஜினரி பார்ட் போட்டு ஆன்சர் ஒரு 2x ஒரு ப்ளஸ் 1 ப்ளஸ் ஐ இன்ட்டு ஒரு 2y போடுங்க ஹோல் திங் டிவைட் பை ஒரு ஐ மைனஸ் ஒய் இன்ட்டு ப்ளஸ் ஒரு ix ஓகேங்களா இன்ட்டு போட்டு காஞ்சிகேட்னா அப்படி இதெல்லாம் 1 - y போட்டு இங்கே என்ன சைன் இருக்கும் ஆப்போசிட் சைன் ஸோ மைனஸ் ஒரு ix போடுங்க ஹோல் திங் டிவைட் பை 1 - y இன் மைனஸ் ஒரு ix போடுங்க சரிங்களா ஸோ ஈக்குவல் டு ஆன்சர் நமக்கு மைனஸ் 2 போடுங்க அப்போ இதில் என்ன இருக்குன்னா இமேஜினரி பார்ட் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் கன்சிடர் ஒன்லி இமேஜினரி பார்ட் அப்போ எழுதிக்கோங்க கன்சிடர் ஒன்லி இமேஜினரி பார்ட் ஏன் நம்ம இமேஜினரி பார்ட்டை வந்து கன்சிடர் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஐஎம் இருக்கிறதுனால இமேஜினரி பார்ட்டை கன்சிடர் பண்ணுங்கள் அப்போ இமேஜினரி பார்ட்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளிஃபாக சொல்கிறாங்க இருந்தால் நமக்கு இந்த இடத்துல ஐ இல்லாத டைம் இங்கே உள்ள ஐ உள்ள டைம் என்ன பண்ணுங்க வந்து ப்ராடக்ட் பண்ணிங்கனா நமக்கு வந்து என்ன வந்துடும் இமேஜினரி பார்ட் வந்துடும் அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஐ வச்ச டைம் இங்கே ஐ இல்லாத டைம் நீங்கள் ப்ராடக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும் இமேஜினரி பார்ட் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சரிங்களா அப்போ இந்த ஐஎம் ரிமூவ் ஆகி இந்த ரிமைனிங் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2x ஒரு ப்ளஸ் 1 இன்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் 6 வரும் சரிங்களா அடுத்து ப்ளஸ் ஒரு 2y இன்ட்டு இங்கே 1 - y வரும் ஸோ ஹோல் திங் டிவைட் பை ஸோ நீங்கள் டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் போகலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏ இது ப்ளஸ் ஒரு பி இங்கே வந்து ஏ ஒரு மைனஸ் பி வரும் ஃபார்ம்லாம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எழுதிக்கலாம் அப்போ ஆன்சர் 1 - y த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ix த ஹோல் ஸ்கொயர்னு போடுங்க ஈக்குவல் டு ஆன்சர் ஒரு மைனஸ் 2 சரிங்களா அப்போ என்ன பண்ணுங்கள் இந்த டைம் நீங்கள் வந்து இப்போவும் ரைட் சைடு வந்து கிராஸ் மெட்டில் பண்ணுங்கள் அண்ட் சேம் டைம் இந்த ஃபார்மில் பண்ணி நீங்கள் விரிச்சு எழுதலாம் அப்போ நான் என்ன பண்ணுறேன் அதுக்கு முன்னால் இந்த மைனஸ் எக்ஸை உள்ளே கொண்டு நீங்கள் ப்ராடக்ட் பண்ணுங்கள் இந்த 2 என்ன பண்ணுங்கள் உள்ளே கொண்டு ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா ஆன்சர் மைனஸ் ஒரு 2 ஒரு x ஸ்கொயர் ஒரு மைனஸ் 6 வரும் இதை ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஒரு 2y வரும் ஸோ ஒரு மைனஸ் ஒய் ஸ்கொயர் வரும் ஈக்குவல் டு ஒரு மைனஸ் 2 வச்சுக்கோங்க ஸோ இதை நீங்கள் ஃபார்முலா அப்படி விரிச்சு எழுதுனீங்கன்னா ஏ மைனஸ் பினா அப்போ ஃபார்முலானது 1 ப்ளஸ்ஸு ஒரு ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒரு 2y ஸோ இந்த இடத்துல நீங்கள் 1 ஸ்கொயர்னா மைனஸ் வரும் ஆக்சுவலாக ஒரு மைனஸ்னால் ஒரு ப்ளஸ் மாறிடும் அடுத்து எக்ஸ் பண்ணிங்கன்னா இங்கே என்ன ஒரு ஆன்சர் நமக்கு ஒரு எக்ஸ் ஸ்கொயர் வரும் சரிங்களா இன்னும் இது ஃபர்தராக நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா ஆன்சர் மைனஸ் ஒரு 2x ஸ்கொயர் மைனஸ் ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒரு 2y மைனஸ் ஒரு ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 2 ஒன்று உள்ளே கொண்டு நீங்கள் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா ஆன்சர் மைனஸ் 2 போடுங்க அடுத்து ஒரு மைனஸ் 2y ஸ்கொயர் போடுங்க இந்த இடத்துல ஒரு ப்ளஸ்ஸு ஒரு ப்ளஸ்ஸு ஒரு 4 ஒரு ஒய் வரும் மைனஸ் ஒரு 2 ஒரு எக்ஸ் ஸ்கொயர் வரும் சரிங்களா அப்போ இங்கே யாரெல்லாம் கேன்சல் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் ஒரு மைனஸ் 2x ஸ்கொயர் இருக்குது இங்கே ஒரு மைனஸ் 2x ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நமக்கு ஒரு 2 வரும் சரிங்களா ஸோ இங்கே வந்து 2y ஸ்கொயர் பண்ணி இங்கே ஆன்சர் நமக்கு ஒரு 2 வரும் அப்போ இந்த 2y ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்கே ஒரு 2y ஸ்கொயரும் இங்கே ஒரு 2y ஸ்கொயரும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கேன்சல் ஆகும் ஸோ இது ரிமைனிங் ஆன்சர் நீங்கள் வந்து சிம்பிளிஃபிகேஷன் எழுதுனீங்கன்னா ஸோ எல்லா இதையும் குரூப்பிங் பண்ணுங்கள் ஒரு மைனஸ் எக்ஸ் இருக்குது ப்ளஸ் ஒரு 2y இருக்குது ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸோ மைனஸ் ஒரு 4y லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க ஈக்குவல் டு ஒரு மைனஸ் 2 போடுங்க இதை இன்னும் ஃபர்தராக நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் மைனஸ் எக்ஸு ஒரு மைனஸ் ஒரு 2y வரும் ஈக்குவல் டு ஒரு மைனஸ் 2 எல்லா இதையும் என்ன பண்ணுங்கள் மல்டிப்ளை பை மைனஸ் ஆன் போத் சைடு ஸோ ரெண்டு பக்கம் என்ன பண்ணுங்க நீங்கள் வந்து மைனஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா எக்ஸு ப்ளஸ் ஒரு 2y
ஈக்குவல் டு டூ. இதுதான் நமக்கு தேவையான அந்த பியோடைய லோக்கஸ் ஆன்சர். இது நமக்கு தேவையான ரிசல்ட். P represent the variable complex number Z. Find the locus of P if real part of, so Z plus 1 divided by Z minus, Z plus I equal to 1 கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த கிவன் டேட்டா வச்சுட்டு நமக்கு வந்து இந்த பியோடைய லோக்கஸ் என்னவாக இருக்க போகிறோம் கேல்குலேட் பண்ணி, இதான் நமக்கு கிவன் டேட்டா. இதை வச்சு நம்ம என்ன பண்ண, பியோடைய லோக்கஸ் நமக்கு வந்து என்னவாக இருக்க போகிறோம் நம்ம வந்து கேல்குலேட் பண்ண போகிறோம் சரிங்களா. அப்போ இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிவன் டேட்டா நீங்கள் கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மெயினான பாயிண்ட் வந்து, ஸோ நமக்கு வந்து ரியல் பார்ட் ஆஃப் என்ன கொடுத்துருக்காங்க, இசட் ப்ளஸ் ஒன்று டிவைட் பை இசட் ப்ளஸ் ஐ ஈக்குவல் டு ஆன்சர் நமக்கு ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நமக்கு வந்து அந்த பியோடைய லோக்கஸ் என்னவாக இருக்குன்னு கல்குலேட் பண்ண போகிறோம். அப்போ இசடுக்கு பதிலாக என்ன பண்ணுங்கள், லேட் நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா, இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய்னு என் பண்ணுங்க எடுத்துக்கங்க சரிங்களா. அப்போ இது எப்படி அப்படி பண்ணால் பார்த்தீங்கன்னா, நமக்கு ரியல் பார்ட் ஆஃப் இசடுக்கு பதிலாக எக்ஸு ப்ளஸ்ஸு ஒரு ஐ ஒய் ஒரு ப்ளஸ் ஒன்று டிவைடட் பை எக்ஸு ப்ளஸ் ஒரு ஐ ஒய் ஒரு ப்ளஸ் ஐ போடுங்க. ஸோ ஈக்குவல் டு ஆன்சர் ஒன்றுன்னு போடுங்க சரிங்களா. இப்போ என்ன பண்ண போகிறீங்க, இதில் வந்து ரியல் பார்ட் ஆஃப்லாம் தனியாக இமேஜின் ஃபுல்லாக தனியாக படிச்சதுங்கன்னா, இது எக்ஸ் ஒரு ரியல் பார்ட், ஒன் ஒரு ரியல் பார்ட், எக்ஸ் ஒரு ரியல் பார்ட் அண்ட் சேம் டைம் இது எல்லாமே வந்து இமேஜினரி பார்ட் ரெண்டுமே ஐ இருக்கிறதுனால, அப்போ இந்த சிஸ்டம் எப்படி பிரிச்சுருதுனாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து, ஸோ ரியல் பார்ட் ஆஃப் ஸோ எக்ஸு ப்ளஸ்ஸு ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒரு ஐ ஒய் போடுங்க, ஹோல் திங் டிவைட் பை எக்ஸு போட்டு ப்ளஸ் ஐயை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒய் ஒரு ப்ளஸ் ஒன்று வரும் சரிங்களா. ஸோ ஈக்குவல் டு ஆன்சர் ஒன்றுன்னு போட போகிறீங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெப்பை நமக்கு வந்து டினாமேட்டில் என்ன இருக்கோ அதனுடைய காஞ்சிகேட்டால் நியூமேட்டும் டினாமேட்டும் நம்ம ப்ராடக்ட் பண்ண போகிறேன். அப்போ எப்படி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ ரியல் பார்ட் ஆஃப் ரிமைனிங் ஆன்சர் ஒரு எக்ஸு ப்ளஸ் ஒன்று போடுங்க ப்ளஸ் ஒரு ஐ ஒரு ஒய் போடுங்க ஹோல் திங் டிவைடட் பை ஒரு எக்ஸு ப்ளஸ் ஐ இன்ட்டு ஒரு ஒய் ப்ளஸ் ஒன்று போடுங்க இன்ட்டு சரிங்களா. அப்போ காஞ்சிகேட்னா இங்கே என்ன சைன் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைன் எழுதணும். அப்போ எக்ஸு மைனஸ் ஸோ ஐ இன்ட்டு ஒரு ஒய் ஒரு ப்ளஸ் ஒன்று ஹோல் திங் டிவைட் பை எக்ஸு மைனஸ் ஐ இன்ட்டு ஒரு ஒய் ப்ளஸ் ஒன் போடுங்க. ஸோ ஈக்குவல் டு ஆன்சர் வந்து ஒன்றுன்னு இருக்குது சரிங்களா. இதை ஃபர்தர் என்ன பண்ண, மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னால் இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரியல் பார்ட் ஆர்இன்னு இருக்கிறதுனால ஸோ கன்சிடர் ஒன்லி ரியல் பார்ட் எழுதுங்க. கன்சிடர் ஒன்லி ரியல் பார்ட். ஸோ எப்படி நம்ம இதில் ரியல் பார்ட் எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக வந்து சொல்கிறாந்தா, ஸோ நமக்கு வந்து ஐ இல்லாத டைமையும் ஐ இல்லாத டைமே நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ஐ இருக்குதோ, ஸோ இங்கே எதுக்கு ஐ இருக்குதோ என்ன பண்ணுங்கள், இந்த ஐ உள்ள டைம் ஐ உள்ள டைம் நீங்கள் ப்ராடக்ட் பண்ணால் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக ரியல் பார்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆயிரும். அப்போ இது எப்படி அதெல்லாம் நமக்கு வந்து இதில் ஐ இல்லாத பாட்டு இல்லை ஐ இல்லாத பாட்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எப்படி அதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸு ப்ளஸ் ஒரு ஒன்று வரும். ஸோ இது ரிமைனிங் ஆன்சர் வரும் எக்ஸ் வரும் சரிங்களா. அடுத்து ஐ வச்சு பாட்டையும் ஐ வச்சு பாட்டையும் மல்டிப்ளைனா இங்கே வந்து ஒரு ஐ இருக்குது, இங்கே ஒரு ஐ இருக்குது, ஐ இன்ட்டு ஐனா ஆன்சர் ஐ ஸ்கொயர். அப்போ ஆன்சர் ஒரு மைனஸ் போடணும். அடுத்து என்ன பண்ணி ரிமைனிங் ஆன்சர் ஒரு ஒய் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மைனஸ் இங்கே கொடுத்தீங்கன்னா அப்போ ஆன்சர் இங்கே வரும். ஸோ மைனஸ் ஆஃப் ஒரு ஒய் ஒரு ப்ளஸ் ஒன்று வரும் சரிங்களா. ஹோல் திங் டிவைட் பை ஸோ டினாமினேட் பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி தான் ஃபார்முலா. ஏ ஸ்கொயர் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் போடுங்க. ஸோ அடுத்து மைனஸ் ஐ இன்ட்டு ஒரு ஒய் ப்ளஸ் ஒன்று த ஹோல் ஸ்கொயர் போடுங்க ஈக்குவல் டு ஆன்சர் பண்ண ஒன்றுன்னு போடலாம் சரிங்களா. இப்போ நீங்கள் இந்த டைமை வந்து நீங்கள் வந்து ரைட் சைடு வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ இந்த ரிமைனிங் ஆன்சர் இந்த எக்ஸை கொண்டு உள்ளே நீங்கள் ப்ராடக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ்ஸாக மாறப்போது இந்த ஒய்யை கொண்டு நேராக நம்ம உள்ளே கொண்டு நீங்கள் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா அப்போ ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒரு எக்ஸ் வரும், அடுத்து ப்ளஸ் ஒரு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒரு ஒய் வரும் ஈக்குவல் டு. ஸோ ஒன்று இன்ட்டு மீது ரிமைனிங் ஆன்சர் எழுதுங்க, ஒரு எக்ஸ் ஸ்கொயர் போடுங்க. அடுத்து இங்கே ஐயை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஒன்று இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் ஒன்று வரும், இங்கே ஒரு மைனஸ் ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ்ஸாக போயிடும். ஸோ ப்ளஸ் இதனுடைய ஃபார்ம்லாம் வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லாம் எழுதுங்கன்னா ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒரு டூ ஒய்னு வச்சிங்களா. இன்னும் நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒரு எக்ஸு ப்ளஸ் ஒரு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒரு ஒய் ஈக்குவல் டு ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒரு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று நமக்கு டூ ஒய்னு வச்சிங்களா. இப்போ இங்கே யாரெல்லாம் நீங்கள் கேன்சல் ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே ஒரு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே ஒரு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இங்கே நமக்கு ஒரு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வரும். இது ரிமைனிங் ஆன்சர் வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் குரூப்பிங் பண்ணி எழுதுனீங்கன்னா ஒரு எக்ஸ் வரும், எக்ஸு
ப்ளஸ் ஒரு ஒய்இ. ஸோ எல்லா லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் மைனஸ் ஒரு டூ ஒய்இ, மைனஸ் ஒன் ஈக்குவல் ஜீரோ. ஸோ இதனோட சிம்பிளிஃபிகேஷன் ஆன்சர் எக்ஸு மைனஸ் ஒரு ஒய்இ மைனஸ் ஒன் ஈக்குவல் ஜீரோ. ஸோ இதான் நமக்கு தேவையான அந்த லோக்கஸுடைய ஈக்குவேஷன், இதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன் ஆஃப் த பி. ஸோ ஆன்சர் எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. ஷோ தட் 2 plus i root 3 whole power 10 minus 2 minus i root 3 whole power 10 is purely imaginary. நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ இந்த டோட்டல் காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்ம இமேஜினரி தான். ஆக்சுவலாக இந்த ஹோல் பவராக விரிச்சு எழுதுனா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் இமேஜினரி அப்படின்னு என்ன பண்ணும் ப்ரூஃப் பண்ண போச்சுங்களா. ஸோ அப்போ இமேஜினரி நம்பர் என்ன அர்த்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கண்டிஷன் இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து இமேஜினரி தான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா நமக்கு என்ன கண்டிஷன்னா இசட் பார் ஈக்குவல் டு மைனஸ் இசட்னு ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் என்ன பேருனா இஸ் கால்ட் அஸ் அ பியூர்லி இமேஜினரி அர்த்தம் சரிங்களா. ஸோ பியூர்லி ரியல்னா வேறு கண்டிஷன் இருக்குது. ஸோ பியூர்லி இமேஜினா வேறு கண்டிஷன் இருக்குது. ஃபஸ்ட் என்ன பண்ணேன் இந்த டேம் நான் இசட் நம்பர் எடுத்துக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த டேம் வந்து லெட் இசட் ஈக்குவல் டு, ஸோ இசட் ஈக்குவல் டு, ஸோ டூ ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ த ஹோல் பவர் டென் போடுங்க மைனஸ் டூ மைனஸ் ஐ ரூட் த்ரீ த ஹோல் பவர் டென் பண்ணுவோம் சரிங்களா. நான் என்ன பண்ணுறேன் இசட் பார் கால்குலேட் பண்ண போகிறேன், அதனோட ஆன்சர் மைனஸ் செட் வர தான் பார்க்க போகிறேன். அப்போ இசட் பார் ஈக்குவல் டு இந்த மொத்தமாக பார் கொடுக்கணும். அப்போ ஆன்சர் டூ ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ த ஹோல் பவர் டென் மைனஸ் டூ மைனஸ் ஐ ரூட் த்ரீ த ஹோல் பவர் டென் போடுங்க. என்ன பண்ண இதுக்கு மொத்தமாக ஹோல் நீங்கள் வந்து பார் கொடுத்துருவோம் சரிங்களா. அப்போ நான் என்ன பண்ணலான்னா இதை வந்து இசட் ஒன்று ப்ளஸ் இசட் டூ ஹோல் பாராக இருந்தனா தனித்தனியாக பிரித்து எழுத முடியும். அப்போ ஆன்சர் இசட் ஒன் பார் ப்ளஸ் இப்படி எழுதலாம், நமக்கு இசட் டூ பார் நம்ம எழுத முடியும் சரிங்களா. அப்போ இதே மாதிரி தனித்தனியாக அதை பிரித்து எழுதிங்கன்னா ஈக்குவல் டு, ஸோ டூ ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ த ஹோல் பவர் டென் மேலே வந்து நீங்கள் பார் போட்டலாம் மைனஸ் டூ மைனஸ் ஐ ரூட் த்ரீ த ஹோல் பவர் டென் நம்ம பார் போட முடியும் சரிங்களா. அப்புறம் இப்போ இந்த பாரை வந்து என்ன பண்ணலாம் வந்து உள்ளே கொடுக்கலாம். அப்போ இது எப்படி எழுதலாம்னா இசட் பவர் என் ஹோல் பார் எப்படி எழுதலான்னு பார்த்தோன்னா இசட் பார் த ஹோல் பவர் நம்ம என்னன்னு எழுத முடியும். அப்போ இந்த ஃபார்ம் அப்படி இது எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா டூ ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ ஹோல் பார் போட்டு என்ன பண்ணுங்க ஹோல் பவர் டென்னை போடுங்க மைனஸ் அகெயின் டூ மைனஸ் ஐ ரூட் த்ரீ ஹோல் பார் கொடுத்துட்டு ஹோல் பவர் டென்னை போடுங்க. அப்போ நமக்கு இது என்ன அர்த்தம்னா கான்ஜுகேட் இருக்குங்களா. அப்போ ஏ ப்ளஸ் ஐ பிக்கு ஹோல் பாராக இருந்தால் இது எப்படி மாறும், ஏ மைனஸ் ஐபியாக நமக்கு சேஞ்ச் ஆயிரும். அப்போ நமக்கு இந்த இடத்துல காம்ப்ளெக்ஸ் நம்பர் பக்கத்தில் என்ன செய்யுது ஆப்போசிட் செய்யினா மாறும். அப்போ இதனோட ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா டூ மைனஸ் ஐ ரூட் த்ரீயாக நமக்கு மாறும். பார் பேரும் இது ஹோல் பவர் டென் மைனஸ் இது வந்து டூ ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ ஹோல் பவர் டென்னாக நமக்கு மாறும். ஸோ இப்போ இந்த ரெண்டு லொக்கேஷனையும் மாற்றி அந்த சேம் டே மைனஸ் எடுங்க. இந்த மைனஸ் நீங்கள் காமனாக எடுத்துட்டிங்கன்னா இது பாசிட்டிவாக மாதிரி இது நெகட்டிவாக இருப்போம். ஆன்சர் டூ ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ ஹோல் பவர் டென் போடுங்க மைனஸ் டூ மைனஸ் ஐ ரூட் த்ரீ ஹோல் பவர் டென் போடுங்க. அப்போ இந்த டேம் தான் என்ன பேருன்னு பார்த்தா இசட் நேம் எடுத்துருப்பாங்க. இது இங்கே இசட் நேம் எடுத்திருக்கோம். அப்போ இதுக்கு பதிலாக ஈக்குவல் டு மைனஸ் செட் போடுங்க. நம்ம கண்டுபிடிச்சது ஆக்சுவலாக இசட் பார் தான் கண்டுபிடிச்சோம். எனக்கு வந்த ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இசட் வந்ததுனால. ஸோ இந்த டேமை நீங்கள் ஓவராலாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக என்ன ரிசல்ட் தான் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணு பார்த்தீங்கன்னா இஸ் கிவிங் த ஒன்லி பியூர்லி இமேஜினரி ரிசல்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். தஃபோர் இட் கிவ்ஸ் purely imaginary, hence proved.